இந்த காட்சி தொகுப்பில் நாம் காண இருப்பது, முதியவர்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள், அல்லது அரசு முதியவர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களையும் சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்பது குறித்த தொகுப்பு. முதலாவதாக, இந்த மருத்துவ காப்பீடு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு முதியவர்களுக்கு இருப்பதில்லை. 75 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்கள் இந்த திட்டங்களுக்கு கீழ் கவர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் வந்து எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்குது, எல்லா வித உபாதைகளுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் வந்து மருத்துவ காப்பீடு அவர் எடுக்கிறாருன்னு சொன்னால் அதன் மூலிமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாளைக்கு வந்து அவங்க தரமாட்டோம், பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் என்ன பர்பஸ் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த சட்டத்திட்டங்கள், நிபந்தனைகள், விதிகள் இதெல்லாம் இல்லாமல் எப்போ சீனியர் சிட்டிசன் ஒருத்தர் ஆயிட்டாரோ அந்த வயசிலிருந்து அவர் இறக்கும் வரை வருடா வருடம் குறிப்பிட்ட தொகைக்கு காப்பீட்டு தொகையை செலுத்தி அவர் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் அமைத்து தர வேண்டும். இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து உங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக இறக்கின்ற சதவீதம் வாய்ப்பு வயசாக ஜாஸ்தியாகிறதுனால ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் ப்ரீமியம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. வயசு அதிகமாக அதிகமாக இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்துக்கான ப்ரீமியம் ஏறிக்கிட்டே போகுது. இதுவுமே பிரச்சனை தான். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, 100,000 ரூபாய் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த குறைந்தபட்ச தொகையை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, வருஷத்துக்கு வருஷம் ஏற்றிக்கிட்டே இருக்கு. போன வருஷம் 100,000 நீங்கள் கவரேஜ் பண்ண முடியும்னா உடனே இந்த வருஷத்துக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் மினிமமே நீங்கள் 2 லாக்ஸ் தான் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து தொகை ஏறுவதன் காரணமாக ப்ரீமியமும் ஏறுது, மார்ட்டாலிட்டி ரேஷியோ வயசு ஜாஸ்தியாக அதுக்கான ப்ரீமியம். இந்த குழப்பமெல்லாம் முதியோர்களுக்கு இருக்கவே கூடாது. 60 வயசு ஒருத்தர் வந்துட்டாருன்னா சாகர வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னா அவர் சாகர வரைக்கும் அதே ப்ரீமியம் தான் பே பண்ணணும், அதே தொகையை தான் கவரேஜில் இருக்கணும். இதுக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் இருக்கக்கூடாது. அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த எதுவுமே இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிக்குயர்மெண்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து முதியோர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது முதலுதவி கொடுப்பதில் எந்த விதமான தயக்கங்களும் எந்த மருத்துவமனைகளும் காட்டக்கூடாது. சட்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னாலும் கூட ஆக்சிடென்ட்ஸ் கேஸஸ்க்கு தான் இது பெரும்பாலும் அப்ளிகபிள் ஆகுது. தவிர ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு முதியோர் வந்து ஒரு இடத்துல நின்றுறதுக்கு போயிட்டு திடீர்னு அவருக்கு ஒரு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது பெரும்பாலும் யாரும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. இது மாதிரியான நோய் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அரசு வந்து ஒரு விதியை வகுத்து எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு தகுந்த முதல் உதவி செய்து அவர்களை வந்து அடுத்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இப்போ இவங்களுக்கு என்ன சார்ஜஸ் ஆகுதோ அவங்கள வந்து அவங்க அரசுலேருந்து அவங்களுடைய திட்டங்களிலிருந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும். இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆதார் வந்துட்டதுனால இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக நம்மளுக்கு தோணலை. அதனால் இது நிச்சயமாக செய்யப்பட முடியும். அதே மாதிரி முதியோர் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது இல்லையா, அது வந்து மாநிலங்களுக்கு மாநிலம் மாறுது, அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த முதியோர்கள் எப்போ வந்து சீனியர் சிட்டிசன்கிற கேட்டகரியில் அவங்க வராங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து ஃபிக்ஸடாக ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது. அவங்க வருமான வரி தாக்கல் பண்ணுறாங்களா, வருமான வரம்புக்கு உட்பட்டுருக்குறாங்களா, உங்களுக்கு பென்ஷன் இருக்கா இல்லையா, ஏழையா மணக்காரங்களா, இது எதுவுமே இருக்கக்கூடாது. வேணும்னா அவங்க எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துக்கலாம். எப்படி இந்த கேஸுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ, சப்சிடி நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி எனக்கு பென்ஷன் வேண்டான்னு யாருனாலும் எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பென்ஷனையும் கொடுக்க வேணாம். நம்ம எல்லாருக்குமே 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் எல்லாருக்குமே எந்த விதமான சட்டத்திட்டங்களும் இல்லாமல் பென்ஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கு ஆதார் பேஸ்டு லிங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போல்லாம் எந்த அலவன்சஸ் கொடுத்தாலும் அது ரொம்ப எளிமையாக இருக்கணும்.
அதுக்கு பின்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கைட்லைன்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணோன்னா அது 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 நிவர்த்தி செஞ்சு அவங்க அந்த அலவன்சஸை வாங்கிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. அதனால் எந்த சட்டத்திட்டங்கள் முதியோர்களுக்கோசரம் சலுகைகள் அளிக்கப்பட்டாலும் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஆதார் பேஸ்டு தான் இப்போ எல்லாத்துக்குமே வழிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பாலிசிஸ் எடுக்கிறாங்க, மருத்துவ காப்பீட்டுக்கு திட்டம் அப்படி இல்லைனாக்க மருந்துகள் வாங்குகிறாங்க, அப்படி இல்லைனா அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குகிறாங்க. இதிலெல்லாம் வந்து ஜிஎஸ்டி காம்பனண்ட் ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. உடம்பு முடியலன்னு ஒருத்தர் மருந்து வாங்குறாரு, தன்னால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டுனா ஒரு வீல் சேர் வாங்குறாரு, தன்னுடைய மருத்துவ செலவுகளை பார்த்துக்கிறதுக்கோசரம் ஒருத்தர் வந்து ஒரு காப்பீட்டு திட்டம் எடுக்கிறாரு. இதில் என்ன சேவை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரியான முதியோர்களுக்கு இந்த 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 மருந்தோ அல்லது பாலிசியோ அல்லது வீல் சேரோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே எக்ஸம்ஷன் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய தேவையாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து அவங்க கஷ்டத்தில் தான் அதை வந்து செலவு பண்ணாது. ஒரு எசென்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, ஒரு லாவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அவங்க அதை செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பரிந்துரை. அப்புறம் ஓல்டேஜ் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு இந்த ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு கொடுக்கணும். இந்த ஓல்டேஜ் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர் பல இன்னல்களுக்கு நடுப்புற இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் மாதம் தாக்கல் பண்ணணும், வரி பே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பில்லிங், அதுக்கான தொழிலாளிகள், அதுக்கான சம்பளம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து செலவை ஜாஸ்தியாக்குது. அதனால் இந்த துறைக்கு சேவை செய்கிறவங்களை வந்து ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணும். 60-80 வயதுடைய முதியோர்களுக்கு அடிஷ்னல் ஓட்ஸ் 2 ஓட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி 80க்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 4 ஓட்டு கொடுங்க. இது ஏன் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், இந்த ஓட்டு வந்து இவங்க போட முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் யாருமே கொடுக்கறது கிடையாது. இப்போ இவங்களுக்கு வந்து 2 இரட்டிப்பு ஓட்டு அப்படி இல்லைன்னா 4 மடங்கு ஓட்டு இவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், யாரை பார்க்குறாங்களோ இல்லையோ முதல்ல ஒரு முதியோரை தேடி பார்த்து அவங்களுக்கு என்ன சலுகை வேணுங்கிறத வந்து செவிசாய்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இணையதளங்கள் வாயிலாக தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய திட்டம் வந்து உடனே வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முதியவர் வீட்டை விட்டு வெளியிலே வந்து ஓட்டை போட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும்னு நினச்சோன்னா அவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கான எனர்ஜியை வந்து அவர் வந்து செலவு பண்ணி தான் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனாலே நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு வரதில்லை, அதனால் அவங்களுக்கு முன்னுரிமைகள் கிடைக்காம போயிடுது. அதனால் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படணும். வங்கிகளில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு இந்த குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸு, மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸுங்கிற பிஸ்னஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. 60 வயதை தாண்டி ஒருத்தருடைய வங்கி கணக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த வங்கி கணக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக போயிடணும். இந்த மினிமம் சார்ஜஸ்க்கான சார்ஜஸ் டெபிட் பண்ணுறது, லெஜர் ஃபோலியோ சார்ஜஸ் போடுறது, இது எதுவுமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அப்ளிகபிளாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று பணம் இல்லாமல் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இருந்த பணத்தை பேங்க்ல போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போது இவங்களுடைய பணத்தின் மூலியமாக தான் வங்கியினுடைய சேவைகள் அதிகம் நடைபெறுகின்றது. பணமே இல்லாதவங்கள்ட்ட நம்ம பணத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? 2 சூழலையும் கருதி 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வங்கி கணக்குகள் ஆட்டோமேட்டிக்காக 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் என்கின்ற முறையில் வர வேண்டும் என்பது அடுத்த தேவையாக கருதப்படுகின்றது. பெரும்பாலும் அரசுகளினால் வடிவமைக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் ஸ்பெஷலி சேலஞ்சு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அல்லது முதியோர்களை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட இன்று நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்துவிட்டன. இவர்களுக்கும் இந்த மாதிரியான எல்டர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் ஆர் ஸ்பெஷலி சேலஞ்சு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் என்விரான்மெண்ட் ஓரியன்ட் பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருந்தால் கூட இதற்கு சரியான ஆடிட் நடந்து அது சரியாக பராமரிக்கப்படுகின்றதா, வசதியாக இருக்கின்றதா என்பதை குறித்த அறிக்கைகள் ஆண்டுதோறும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அது மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து இப்போ வந்து எல்டர்ஸ்க்கு தேவைப்படுது. பாஸ்போர்ட், விசா, பென்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு, இன்சூரன்ஸ் ரினியூவல், அப்புறம் பேங்கிங் சப்போர்ட்டு, அந்த மாதிரி எண்ணற்ற தேவைகள் வந்து முதியோர்களுக்கு தேவைப்படுகின்றது. எப்படி உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து சாப்பாடு வந்து வீட்டில் வந்து டெலிவர் பண்ணி அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி முதியோர்களுக்கு தேவையான
சேவைகளை அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று சேவை செய்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன தொகை வேண்டுமோ அதை அவர்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. அதை கொடுக்கறதுனாலும் எந்த பிரச்சனைனா, ஒரு முதியோர் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்து திருப்பி வீட்டு வரலைக்கூடிய எனர்ஜி லாஸ், டைம் லாஸ், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகள், அவங்க ஆட்டோவில் வரணும் அல்லது ஒரு காரில் வரணும் அந்த செலவு இருக்குது. அப்புறம் வந்து இவங்களுக்கு சுகரு, பிபி அந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய கோளாறுகள், அதெல்லாம் இவங்க வந்து கடந்து தான் இந்த சேவை செஞ்சுட்டு வரணும். அதனால் இல்லங்களுக்கு தரக்கூடிய சேவைகளை உடனே இவங்க வந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன ஏஜென்சிஸ் இருக்காங்களோ அதை வந்து அப்பாயின் பண்ணால் அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போக போகிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ ஏஜென்சிஸ் வந்து டோர் சர்வீசஸ் பண்ணுறாங்க, அது முதியோர்களுக்காக செய்யக்கூடிய சர்வீசஸ் வந்து நிச்சயமாக செய்ய முடியும். முதியோர்களுக்கு எதிராக வழக்க தொடரப்படும் வழக்குகள் மற்றும் தொந்தரவுகள், லிட்டிகேஷன்ஸு, அதை வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவர் அதுக்கு கன்சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் மீது வழக்குகள் வந்து நிலையிட்டு பெற வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை அமலாக்கப்பட செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒருத்தர் பேரில் வந்து வழக்கு போட்டுடலாம், ஒருத்தரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம், அவங்கள வந்து எப்படி வேணால் மிரட்டி பார்க்கலாம். மிரட்டினா அவங்க வந்து அவங்களுடைய பயந்து போய் அவங்க வந்து எதிராளிக்கு வந்து படிஞ்சு போயிடுறாங்க. அப்போ முதியோர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அல்லது ஃபைனான்சியல் அட்வான்டேஜ் கோசம் மிரட்டப்படுகிறார்கள் அல்லது அவர் மீது பொய் வழக்குகள் போடப்படுகின்றன. எனவே இந்த திட்டம் அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். அதே மாதிரி முதியோர்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரியான ரிட்டையர்டு ஜட்ஜஸ் கொண்ட ஏஜென்சிஸ் மூலியமாக பிரியர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு திட்டமாக கொண்டு வர வேண்டும். மேலும் இந்த வங்கிகள் ரிவர்ஸ் மார்கேஜ் ஸ்கீம் என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இல்லங்களிலே வசிக்கக்கூடிய, சொந்த இல்லங்களில் வசிக்கக்கூடிய முதியோர்களுக்கு அந்த வீடுகளின் மீது கடன்கள் கொடுத்து வந்தன. இந்த கடனை வாங்கி அவர்கள் தன்னுடைய தேவைகளை, மருத்துவ தேவைகள் அல்லது தன்னுடைய உணவு தேவைகள்லாம் வந்து அவங்க சந்தித்து கொண்டு வந்தார்கள். பிற்காலத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாரிசுகளோ அல்லது யார் வேண்டாமனாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த கடனை அடைச்சிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த கண்டிஷன் வந்து அவங்க அந்த வீட்டில் வசிக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான லோன் வந்து பெரும்பாலும் எந்த வங்கிகளையும் இப்போ கொடுக்கறது இல்லை. இப்போ முதியோர் இல்லங்களை நாடி ஒரு முதியோர் சென்றார் என்றால் அவருக்கு ஒரு வீடு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வீடை ரிவர்ஸ் மார்க்கேஜில் பிளஞ்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு ஒரு முதியோர் இல்லங்களில் அவர் சேர்ந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும். இந்த டையிங் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அந்த வீட்டில் தான் அவர் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு, இது தேவையில்லாத ரூல்ஸ், முதல்ல அது நீக்கப்பட வேண்டும். அடுத்தது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரிவர்ஸ் மார்க்கேஜுக்கு இருக்கு தயாராக இருக்குதுன்னு சொன்னால் எந்த வங்கியும் கண்ணை மூடிக்கொண்டு 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோருக்கு இந்த லோனை வழங்க வேண்டும் என்பது நம்மளுடைய விண்ணப்பமாக இருக்கின்றது. மேலும் முதியோர்கள் வந்து காவல்துறையில் புகார் அளிக்கும் பொழுது அது அங்கே போய் இருந்து எழுதி அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் ஃபார் லா அண்ட் ஆர்டர், கிரிமினல் வழக்குகள் அல்லது கிரிமினல் பிரச்சனைகள் அல்லது சிவில் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை வந்து முதியோர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக எங்கிருந்து வேண்டுமானாலும் கொடுக்கும்பொழுது அது அந்த துறை சார்ந்த அல்லது அந்த எல்லை சார்ந்த காவல் நிலையத்திற்கு தானாக சென்று குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள் அவர்கள் அந்த வழக்கை வந்து கையாளவில்லை என்றால், அதற்கு வழக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அது தானாக ஆட்டோமேட்டிக்காக எலிவேட் செய்யப்பட்டு அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சிஸ்டமை கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் தைரியமாக முன் வந்து வழக்கு பிரச்சனைகளை வந்து காவல்துறைக்கு தெரிவிப்பார்கள். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து போகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது இவங்களால் தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தெளிவாக காவல்துறைக்கு அறிவிக்கவோ அல்லது அறிக்கையாகவோ தெரிவிக்க முடியாது. இது காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது இல்லாமல் இன்னும் எண்ணற்ற துறை இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பென்ஷன் இருக்குது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குது, அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேங்க் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எங்கேயாவது இவங்களுக்கு வந்து ஒழுங்கான முறையில் சேவை செய்யப்படவில்லை அல்லது அவர்களுக்கு வர வேண்டிய பணம் ஒழுங்காக வரவில்லை என்று சொன்னால் இல்லங்களில் இருந்தபடியே இவர்கள் ஆன்லைனில் ஆல் இன் ஒன் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட
ஒரு தளத்தை உருவாக்கி அதில் இவங்க கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டாங்கன்னா அது கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு, கன்சர்ன்டு ஜோனுக்கு, கன்சர்ன்டு பிரான்ச்சுக்கு அது போய் அவங்க அது மாரி வழக்கு அதுக்கு மாரி நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரியான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்துவதற்கு நம்ம விண்ணப்பிக்கின்றோம். ஏனென்று கேட்டால், இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு நோக்கி நம்ம எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் வந்து இன்டர்நெட் பேஸ்ட் உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டோம். இன்னமும் வந்து ஃபிசிக்கலாக வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து அதை கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதே மாதிரி இந்த கால் சென்டர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கால் சென்டர்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் அந்த கால் சென்டர் அதிகாரிக்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒன்று எழுத்துங்க, ரெண்டு எழுத்துங்க, மூணு எழுத்துங்க, திருப்பி நாலு எழுத்துங்க, ஒம்பது எழுத்துங்க, எட்டு எழுத்துங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை ஒருத்தட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான எந்த விதமான ஒரு முகாந்தாரமும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் லைனில் வச்சு இந்த லைனில் இருந்து அவங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த நபரை அழைத்தினா தான் அவர்கிட்ட பேச முடியும்னு சொல்லி நெருங்கி வந்து கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு அசௌகரியம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்து இந்த ஆப் பேஸ்டு கம்ப்ளைண்ட் சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது. அந்த ஆப் பேஸ்டு கம்ப்ளைண்ட் சிஸ்டம் நம்ம போனோம்னாக்கா அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அடங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரே தளங்களில் முதியவர்கள் தான் என்ன நினைக்கிறோமோ, இது முதியவர்கள் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இது பிரச்சனை இருக்குது, அட்லீஸ்ட் அது முதியவர்களுக்காகவாது இது ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த இதை ஒர்க் தான் என்ன நினைக்கிற செய்ய சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லி அதை வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடைய கவனத்திற்கு சென்று அது தீர்க்கும்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விண்ணப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த பின்பு பொதுவாக வந்து முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய இறந்து போகக்கூடிய முதியோர்களுக்கு அங்கே வரக்கூடிய டாக்டர்ஸே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, என்ன காரணத்தாலும் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் இல்லங்களில் இறந்து போன முதியோர்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சாதாரண விஷயமா இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன காசில் இறந்து போனார், எதனா பிரச்சனையில் இறந்து போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்களுக்கு நடப்பு, காவல்துறை நாளைக்கு நம்மளை எதனா கேள்வி கேட்குமா அப்படிங்கிற சிக்கல்களுக்கு நடப்பு நிறைய டாக்டர்ஸ் வந்து வரத்துக்கு பயப்படுறாங்க. அவங்க வரதில்லை, தெரிஞ்ச டாக்டர்ஸாக இருந்தால் மட்டுமே தான், ரெஃபரன்சஸ் மூலிமா இருந்தால் மட்டுமே தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது தர்மத்தின் அடிப்படையிலையும் மனசாட்சியின் அடிப்படையிலையும் ஒரு மருத்துவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை வந்து விவாதத்துக்கு உட்படுத்தாமல் அல்லது பிரச்சனைக்கு உட்படுத்தாமல் அதை ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே வந்து ஒரு பிரச்சனை நடந்துன்னா அந்த பிரச்சனைக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் மூலமா அது யார் குற்றம் செய்தார்களோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டெத்துக்கான காசஸ் என்னங்கிறது வந்து பொதுவாக மருத்துவர்களுக்கே தெரியும், வயசு, அவங்க என்ன மாதிரியான மார்பிடில் இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான மருந்துகள் ரெக்கார்ட்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க, அதை படித்து பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆனாலுமே கூட இந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது சாதாரண விஷயமா இல்லை, அதனால் அதில் ஒரு கன்செஷன் அண்ட் லீனியன்ஸ் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதே மாதிரி பெருகி வரக்கூடிய இந்த முதியோர் இல்லங்களுக்கு டாக்டர்ஸ் அண்டு ஸ்டாஃப் நர்ஸ் தேவை வந்து அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டு ஸ்டாஃப் நர்ஸ் தான் விருப்பப்படுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு பெரும்பாலான விருப்பங்களை காண்பிக்கிறது இல்லை. அதேமாதிரி டாக்டர்ஸ் வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே தவிர, நம்ம வந்து ஒரு சிறப்பு அழைப்பாக வந்து கூப்பிட்டோம்னாக்கா யாரும் பெருசாக வரதில்லை. அப்போ நம்ம இந்த முதியோர்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு கன்சல்டேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அது வந்து இவங்களுடைய உடல் ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ இந்த டாக்டர்ஸ் மற்றும் இந்த மாதிரியான ஸ்டாஃப் நர்ஸ் தங்களுடைய படிப்பை முடித்த பிறகு குறைந்தபட்சம் இத்தனை மணி நேரம் அல்லது இத்தனை மாதம் இவர்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக இந்த மாதிரியான ஓல்டேஜ் ஹோம்ஸில் அவங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. வந்து ஃபுல் ஸ்விங்காக அவங்க இருக்க முடியலன்னா கூட ஒரு பார்ட் டைமாக பண்ணினாங்களா கூட அது ஒரு மிகப்பெரிய மாற்றுதலை உருவாக்கும் என்று நாம் நம்புகின்றோம். கன்செஷன்ஸும் சப்சிடியும் எதனால் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த கன்செஷனும் சப்சிடியும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு இருக்கணும். இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு யார் யாரெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கன்செஷன்ஸ் அண்ட் சப்சிடி கொடுக்கப்பட வேண்டும். அதேமாரி இந்த மாதிரியான வயசானவங்களுக்கோசரம் நிர்வாகங்களை நிறுவி அதன் பின்னால் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் கேட்டகரியில் கிளாசிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அவங்களும் வந்து ஃபைனான்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஒரு தரமான அமைப்புகளாகவும்
ஒரு சிறந்த சேவை மையங்களாகவும் மாறும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏனோ தானோ ஒன்று பண்ணுவாங்க, அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள், அதில் இருக்கக்கூடிய குறைகளின் காரணமாக சமுதாய கீழ்நோக்கிய பார்வை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. சோசியல் ஸ்டிக்மா என்று சொல்லுவோமே, ஒரு தாழ்ந்த பார்வைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு பல மாதிரியான கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றது, அதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவுகள் தேவைப்படுகிறது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து முதியோர்களை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏனோ தானோன்னா முதியோர்களை பார்த்துக்கிற காலம்லாம் போயாச்சு. இப்போல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஹையண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இப்போ காக்கக்கூடிய நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆக வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ப்ரியாரிட்டி செக்டராக இந்த ஓல்டேஜ் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நிர்ணயம் செய்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை தாராளமாக வழங்க வேண்டும் என்பதும் ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றது. இப்படி நாம் பார்த்த இந்த மேலே சொல்லப்பட்ட அத்தனை தேவைகளும் சமகாலங்களில் முதியோர்களுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக, இதில் பலது வந்து இளைஞர்கள் கூட தேவைப்படலாம், பட் இளைஞர்களுக்கு சமாளிக்கிறதுக்கூடிய உடல் பலமும் மன தைரியமும் அவங்களுக்கு இருக்குது. இங்கே ரெண்டுமே இவங்களுக்கு கிடையாது, மனதைரியமும் கிடையாது, உடல் பலமும் கிடையாது, மொழி எல்லாமே தளர்ந்து போய் காது கேட்காது, கண்ணு சரியாக பார்க்க தெரியாது, சரியாக பேச மாட்டாங்க, சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய முதியோர்களை அலைக்கழிக்காமல் அவர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகளையும் வசதிகளையும் சட்டங்களின் மூலமாகவும் அறிக்கைகளின் மூலமாகவும் நாம் வழங்க வேண்டும் என்பதை தீர ஆராய்ச்சி செய்து நாம் செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த காட்சி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம்.